ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவ்யாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அண்ட் அப்படியே கூட இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தம்ப்னெயில் பார்த்து கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அதே தாங்க. ஸோ வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம பாடி லோஷனை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பாடி லோஷன் பேர் வந்து நிவ்யா. ஸோ இந்த நிவ்யாவோட பாடி லோஷன், நிவ்யாவில் வந்து ஒரு வெரைட்டி இல்லை, நிறைய வெரைட்டி ஆஃப் பாடி லோஷன்ஸ் இருக்குது. நான் வந்து இதில் வந்து நிவ்யாவோட ஒயிட்னிங் பாடி லோஷனை வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதோட பேக்கேஜிங் தான் பார்க்க போகிறோம். இதோட பேக்கேஜிங் வந்து ஒரு சூப்பரான பேக்கேஜிங். இதுக்கு ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க, அண்ட் அது வழியாக தான் நம்ம வந்து போடணும். சிலது வந்து பம்ப்ஸும் இருக்கும், அண்ட் வந்து ஒரு பாட்டில் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நிவ்யான்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து பேக்கேஜிங். ஸோ ரொம்ப நல்ல பேக்கேஜிங் தான். நீங்கள் பெருசு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பம்பில் வரும், சின்னது வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் பேக்கேஜிங். பேக்கேஜிங் வைஸ் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. இப்போ வந்து நம்ம இந்த என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நிவ்யான்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் பாடி லோஷன், எக்ஸ்ட்ரா ஒயிட்னிங், செல் ரிப்பேர் அப்படின்னு கொடுத்து எஸ்பிஎஃப் 15 கொடுத்துருக்காங்க. 15 அப்புறம் வந்து 50x விட்டமின் சி அண்ட் விசிபிள் ரிசல்ட்ஸ் இன் 2 weeks அண்ட் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து நம்ம வெப்சைட்டு டீட்டெயில்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இதோட ஓவரால் டீ. இப்போ வந்து நம்ம ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி பார்த்துடலாம். குவான்டிட்டி வந்து 120 ml வருது உங்களுக்கு. ஸோ இதுலேயே வந்து 200 ml அந்த மாதிரியான எம்எல்ஸும் இருக்குது, அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 rupees வருது. ஸோ 140 rupees அண்ட் வந்து குவான்டிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 ml. இது வந்து குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் வந்து கிளிசரின் கொடுத்துருக்காங்க, மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து கிளிசரின் கொடுத்துருக்காங்க. நிறைய ஆசிட்ஸ் பேர்லாம் கொடுத்துருக்காங்க, ஹைட்ராக்சைட் பேர் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வாயிலே வராத பேர் தான் கொடுத்துருக்காங்க இங்கே அதிகமாக. சிட்ரிக் ஆசிட், பென்சானிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய ஆசிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து எதுவுமே இங்கே கொடுக்கல. ஸோ எனக்கு தெரியல நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அப்போ இதில் போடலன்னு அர்த்தம். ஏன்னா ஒயிட்னிங் பர்பஸ் அப்படின்றதுனால நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் போடல, பட் வந்து இது ஒயிட்னிங்க்கு வந்து எனக்கு யூஸ் ஆகலை. ஃபஸ்ட் வந்து எப்படி பூசுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் போடலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி விசிபிள் ரிசல்ட் இன் 14 days சொல்லியிருக்காங்க, பட் சத்தியமாக சொல்கிறேன் இது அவ்வளோ ஒயிட்னிங்னால் நம்மளை பண்ணலை, சும்மா லைட்டாக பண்ண. ஸோ இப்போ வந்து என்கிட்ட இந்த பாடி லோஷன் இருக்குது, இதை நான் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ இதை திறந்துக்கிறேன், அண்ட் இது வந்து லோஷன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது, கன்சிஸ்டன்ட்னு சொல்கிறேன், கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் இருக்குது, மாய்ஸ்சரைசர் கன்சிஸ்டன்சி இல்லை, லோஷன் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்மளுடைய ஹேண்ட்ஸில் வந்து போடலாம். ஸோ வந்து ஹேண்ட்ஸில் போட்டுட்டு அப்படியே வந்து நல்லா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டாலே போதும், நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் இருக்குது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. ஸோ அண்ட் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கு, ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அவ்வளோலாம் சுமாராக தான் இருக்குது, மைல்டாக இருக்கும். பட் இது வந்து ஒயிட்னிங் பண்ணலை, பட் நார்மலான லோஷன் மாதிரி தான் இருக்குது. ஒயிட்னிங் அப்படின்ற பர்பஸை விட்டுருங்க, அதனால ஸ்மூத் பண்ணுது. அண்ட் வந்து எஸ்பிஎஃப்பும் இருக்குது, சன்டேனும் ஆகலை எனக்கு அவ்வளோவா. ஸோ அதனால் ப்ரொடெக்ட் பண்ணுது, பட் வந்து ஒயிட்னிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மற்றபடி எல்லாமே ஓகே தான், இட்ஸ் குட். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஹோப் யூ காய்ஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சீ நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ். பாய் பாய்.